பேரறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற தினம் என்று 1967 தேர்தலில் காங்கிரசை வீழ்த்துவது என்று ராஜாஜி, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீக், நாம் தமிழர் கட்சி என பலருடனும் கூட்டணி அமைத்தார் அண்ணா. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களில் தமிழக இளைஞர்கள் பலர் தீக்குளித்து இருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான கடும் அதிர்வலையை உண்டு செய்திருந்தது. உணவுப் பொருட்களின் தட்டுப்பாடு வேறு உடன் சேர்ந்து கொண்டது. நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்றார் காமராஜர். தந்தை பெரியாரே காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார். எல்லாவற்றையும் மீறி மொத்தம் இருந்த 234 தொகுதிகளில் 179 தொகுதிகளில் திமுக கூட்டணி வென்றது. திமுக மட்டுமே தனி மெஜாரிட்டியை பெற்று 137 தொகுதிகளில் வென்றிருந்தது. தேர்தல் முடிவுகள் வந்தபொழுது அண்ணா தான் முதல்வர் ஆவதற்கு வாய்ப்புண்டு என்கிற யோசனை இல்லாமலே பாராளுமன்ற தேர்தலில் நின்று வென்றிருந்தார். அவரிடம் தேர்தலில் வென்றுவிட்டோம் என்கிற செய்தி சொல்லப்பட்ட பொழுது அதை பற்றி கவலைப்படாமல் காமராஜருக்கும் சி சுப்பிரமணியத்துக்கும் என்ன ஆனது என்று வானொலியில் கேட்டுக்கொண்டிருந்தார். காமராஜர் தோற்றுப்போனார் என்று சொன்னதும் எப்பேற்பட்ட காமராஜரையே மக்கள் தோற்கடித்து விட்டார்களே, அவருக்கு எதிராக வேட்பாளரே நிற்க வைக்க வேண்டாம் என்று இருந்தேனே நான் என்று வருத்தத்தோடு சொல்கிற மாண்பு அண்ணாவிடம் இருந்தது. பாராளுமன்ற தேர்தலில் சி சுப்பிரமணியம் தோற்றதும் வானொலியில் அறிவிக்கப்பட்ட பொழுது ஒரு தமிழர் மத்திய அமைச்சராகிற வாய்ப்பு போனதே என்று மீண்டும் வருத்தத்தை பதிவு செய்தார் அண்ணா. ராசாராம், அண்ணா நீங்கள் தான் தமிழகத்தின் அடுத்த முதல்வர், அதை நீங்கள் தான் அறிவிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை எப்படி நானே என் வாயால் சொல்லுவது என்று அண்ணா கேட்டார். இல்லை, அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், நான் தான் தமிழகத்தின் முதல்வர் என்று அண்ணா சொன்னது வரலாற்றின் ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர்கள் என்றால் ஆடம்பரமானவர்கள் என்கிற பொதுவான மனோபாவம் நமக்கு இருக்கிறது. பல நாட்கள் பெட்ரோல் போட காசு இல்லாமல் கடன் சொல்லிவிட்டு காரில் போன வாழ்க்கை அண்ணாவினுடைய வாழ்க்கை. முதல்வராக பதவியேற்கிற பொழுது குடும்ப அரசியல் என்பது காட்டு ராஜாங்கம் என்று முன்னர் சொன்னதற்கு ஏற்ப தன் மனைவியை வீட்டிலேயே விட்டுவிட்டு தனியராக போய் பதவி ஏற்றுக்கொண்ட வரலாறு அண்ணாவுக்கு உரியது. 1949 பெரியாரோடு முரண்பட்டுதான் திமுகவை ஆரம்பித்திருந்தார் அண்ணா. ஆனாலும் திமுகவினுடைய தலைவர் பதவியை பெரியார் தான் என் தலைவர் என்று சொல்லி எப்பொழுதும் காலியாக வைத்திருந்தார் அண்ணா. நான் யாரைத்தான் எதிர்க்கவில்லை என்ற பெரியார் தன் காலம் முழுக்க அந்த 19 காலத்தில் அண்ணாவை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் தேர்தலில் வென்றதும் நேரடியாக திருச்சியில் பெரியாரை போய் பார்த்து அண்ணா ஆசீர்வாதங்களை பெற்றார். நான் மனப்பெண்ணை போல வெட்கப்பட்டேன் என்று பெரியார் பதிவு செய்தார். அண்ணா முதல்வரானதும் மெட்ராஸ் பிரசிடென்சி என்கிற பெயரை தமிழ்நாடு என்று தமிழ் மொழியிலே மாற்றினார். சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வம் ஆக்குகிற பணியையும் முன்னெடுத்தார். உலகத்தமிழ் மாநாட்டையும் நடத்தி சாதித்தார். 45 காங்கிரஸ் ஆட்சி கட்டில் என்பதை வெறும் கனவாக தமிழகத்தில் கொள்ள வேண்டிய சூழலை ஆரம்பித்து வைத்த அற்புதத்தை நிகழ்த்தியவர் அண்ணா.